கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரதீப் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அந்த ட்வீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கேம் ஓவர் ஹேஷ்டேக் ரெண்டு கை ரெண்டு கால இல்லைனாலும் இந்த காளி பொழைச்சிப்பான் சார் கெட்ட பையன் சார் அவன் என்னை வாழ்த்திய மனங்களுக்கு என் வாழ்க்கையை வணங்கி விட்டேன் அப்படின்னு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு அண்ட் ஹேஷ்டேக் நல்லா இருங்க அப்படின்னு போட்டிருக்காரு சோ பிரதீப் அவர்களை இந்த ட்வீட் மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னா எனக்கு ரெண்டு கை ரெண்டு கால் இல்லைனா கூட நான் பொழைச்சுப்பேன் நீங்க என் மேல வச்ச குற்றச்சாட்டு எல்லாமே போய் எனக்கு ரெண்டு கை ரெண்டு கால் இல்லைனா கூட நான் பொழைச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு அண்ட் பிரதீப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ரொம்ப கெட்ட பயன் சார் நானு அப்படின்ற மாதிரியும் இந்த ட்வீட் மூலயமா அவர் சொல்லியிருக்காரு பிரதீப் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா பிரதீப் போறவர்களை வச்சு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு அண்ட் அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் புள்ளி கேங் மட்டும் அந்த புள்ளி கேங்ல ரொம்ப முக்கியமான மெம்பரா இருக்கக்கூடிய ஐஷு அவர்கள் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுல இருந்து எவிக்ட் ஆயிராங்க சோ பூர்ணிமா அவர்கள் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு நல்லா ஆனால் இந்த வாரம் ஐஷு அவர்கள் தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆயிராங்க சோ இதுக்கு மேல நிக்சனோட கேம் வந்து வேற மாதிரி மாறும் ரொம்ப எமோஷனலா கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அண்ட் நிக்சனோட கேம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கு சோ பிக் பாஸ் வீட்டுல ஐஸ்வர்யா எவிக்ட் ஆனது சரியா இல்ல பூர்ணிமா தான் எவிக்ட் ஆயிருக்கணுமா அப்படின்ற கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீட்டாக்கிஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க